ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னன்னா, நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ரொம்ப டிஃப்ரெண்டான ஃபிஷிங் ஸ்லிங்ஷாட்லாம் வந்து மேக் பண்ணிருக்கோம். அதே வரிசையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இந்த கொடையை வச்சுட்டு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஃபிஷிங் ஸ்லிங்ஷாட் மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொடையை நீங்க சூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த வாரத்தில் பட்டன் எடுத்தணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கொடையை வந்துட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கொடைக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு துணி இருக்கு இல்லையா, கொடை துணி, அந்த கொடை துணியை வந்துட்டு அந்த கம்பியிலேருந்து வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு மொத்தமாக இப்படி உருவிட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா உள்ளாரையும் நூல் போட்டு கட்டியிருப்பாங்க, அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த உள்ளக்கூடிய அந்த கம்பி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டு கம்பி போட்டு வந்துட்டு கட்டிருப்பாங்க. அந்த கம்பியை வந்துட்டு அவுத்து விட்டோம் அப்படின்னா அந்த உள்ளக்கூடிய கம்பி எல்லாமே வந்து தனியாக வந்துடும், அதையும் வந்துட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த கொடை துணியாக அந்த கம்பியை விட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் கையில் வச்சுக்கலையே இந்த கம்பி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ டேப் எடுத்துக்கிறேன், அந்த புடி இருக்கலையே புடியிலேருந்து கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 45 சென்டிமீட்டர் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கம்பி ரொம்பவே நைஸாக இருக்கிறதுனால கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் ரெண்டு முன்னாடி இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு கட்டாயிடும். அடுத்ததாக 6 இன்ச் நீளம் இருக்க மாதிரி ரெண்டு ஆணி எடுத்துருக்கேன். அந்த ஆணியில் சென்டர் பாயிண்ட் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ சின்னதாக ஒரு பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அந்த பைப்புக்குள்ளே அந்த ஆணி வந்துட்டு உள்ளார விடுறேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் கரெக்டாக அந்த எஜ்ஜில் இருக்க மாதிரி வச்சுட்டு மேலே கட்டிங் பிளேயர் பிடிச்சிட்டு வளச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு வளஞ்சிரும். இதே போல் அந்த ரெண்டு ஆணியை வந்துட்டு வளச்சிருக்கேன், எந்த ஆங்கிளில் வளச்சிருக்கேன் அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கங்க. இப்போ இந்த ரெண்டு ஆணியும் ஒரு டேபிளுக்கு மேலே வி ஷேப்பில் வச்சுக்கிறேன். அடுத்தா நூல் எடுத்துகிட்டு அந்த ஆணியோட மனப்பகுதி இருக்கலையே அதில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்து வந்துட்டு நூலை சுற்றிக்கிறேன். இப்போ இந்த ஆணியை ரெண்டு சைட்லையும் பிடிச்சி டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக வந்துட்டு தூக்கிறேன். இப்போ திரும்பவும் அந்த நூலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டைட்டாக வந்துட்டு சுற்றிடலாம். இப்போ இந்த நூலை வந்துட்டு எந்தளவுக்கு சுற்றிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆணியை எந்த ஆங்கிளில் வச்சிருக்கேன் அப்படின்றத கரெக்டாக வந்துட்டு பார்த்துங்க. இது ரொம்ப வந்துட்டு முக்கியம். நம்மளோட குடகம்பியில் இந்த இடத்துல ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டக்குள்ளார உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நூல் வந்துட்டு நான் சுற்றிருக்கேன் நிறையாவே, கொஞ்சம் டைட்டாக உள்ளார போகிற மாதிரி. இப்போ அடுத்ததான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு வி ஷேப் மாதிரி இருக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வி மாதிரி இருக்குல்லையா அதுக்கு அப்படியே சென்டராக வரணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த புடியை வந்துட்டு திருப்பிக்கிறேன். அப்படியே கரெக்டாக கண்ணை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்டரில் இருக்குது. இப்போ நம்ம நூல் சுற்றிடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃப்ளெக்ஸுக்கு வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி நிறையா வந்து ஊற்றிக்கலாம். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த கம்பி கூட பிடிச்சிக்கும் அந்த ஆணியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ ஸ்லிங் ஷாட்டுக்கான ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு பைப் வந்து இந்த பைப்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பைப்பை வந்து எடுத்துருக்கேன். இந்த பைப்பில் ஒரு 3 இன்ச் நீளம் இருக்க மாதிரி ஒரு பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பைப்பை இந்த ரெண்டு ஆணிக்கும் சென்டரில் வந்துட்டு வச்சுக்கிறேன். அதுவும் கொஞ்சோண்டு வந்துட்டு வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூலை போட்டு எல்லாம் டைட்டாக வந்து சுற்றிக்கிறேன். இப்போ நம்ம நூல் சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த நூல் நனைகிற அளவுக்கு ஃப்ளக்ஸ் வீக் வந்துட்டு நிறையா விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக அட்டவாரி இல்லைன்னா உண்டி கோல்னு சொல்லலையே அதை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு கருப்பு கலர் ரப்பர் போட்டு கட்டியிருக்காங்களே, இந்த ரப்பர் வந்துட்டு அவுத்து எடுத்துக்கலாம், இது நம்மளுக்கு தேவைப்படும். அதே போல் இதில் கூட எல்லோ கலர் ரப்பர் இருக்குல்லையா, இதை தான் நம்மளோட ஸ்லிங் ஷாட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் வந்துட்டு அவுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெரிய எல்லோ கலர் ரப்பரை எப்படி இந்த ஆணியில் கட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். அந்த ரப்பர் ஆணியில் மாட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கணும் டைட்டாக. இழுத்ததுக்கு பிறகு அந்த கருப்பு கலர் ரப்பர் சின்னதாக இருந்துச்சு இல்லையா, அந்த ரப்பரை வச்சுட்டு மேலே நம்ம கட்டணும் அப்படினாலே போதும். இப்படி நம்ம அந்த எல்லோ கலர் ரப்பரை இழுக்காமல் கட்டணும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு அவுந்துக்கும், அதனால் இழுத்தே வந்துட்டு கட்டிக்கலாம். என்ன பண்ணுறேன்னா, அந்த சின்ன ரப்பரை நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்து அந்த ரப்பருக்கு மேலே வந்துட்டு சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் உள்ளார மாறி வந்துட்டு கட்டிக்கிறேன். இப்போ இந்த ரப்பர் என்ன பண்ணுறேன்னா, சென்டரில் பிடிச்சி இழுத்து பார்க்குறேன். இழுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ பவர் தேவை அப்படின்றது வந்து தெரியும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரப்பரை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு நைலான் கயர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கயர் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரப்பருக்கு மேலே வந்துட்டு கட்டுறேன். எப்படி கட்டுறேன் அப்படின்றத பார்த்துங்க, ரெண்டு கயரை முடிச்சு போடணும்னா போடுவோம் இல்லையா, அதே போல் தான். என்னன்னா, அந்த முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அந்த நைலான் கயரை பிடிச்சி வந்து நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்தணும். அப்படி இழுத்தணும் அப்படின்னா நல்லா வந்துட்டு இறுக்கிடும். அடுத்தா இந்த நைலான் கயரை கொஞ்சம் நீளம் விட்டுட்டு அதை வந்து நறுக்கிறேன். இந்த நைலான் கயர் என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு ரப்பர் இருக்கு இல்லையா, அதுலேயும் அதே போல் வந்துட்டு கட்டிக்கலாம். நம்மளோட இந்த ஸ்லிங் ஷாட்டில் இந்த ரீலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபிஷிங் ராட்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ரீலை வந்து வைக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, மீனை கூத்துனதுக்கப்புறம் மீனை வந்து நம்மளுக்கு இழுத்து பிடிக்கிறதுக்கு. எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ரீலுக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அமேசானில் இருக்குது, தேவை பிடிச்சினா வந்து வாங்கிக்கங்க. இதையும் வழக்கம் போல் அந்த கம்பிக்கு மேலே வச்சு நூலை வச்சு கட்டிக்கிறேன். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸ் வைக்க வந்துட்டு விட்டுடலாம். இப்போ இந்த ரப்பரை நல்லா டைட்டாக இழுத்து இந்த இடத்துல நாம் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்துட்டு நம்ம மாட்டி விடலாம். இப்போ பட்டனை அழுத்தினா பாருங்கள், நம்ம இப்போ நம்மளோட ஸ்லிங் ஷாட்டுக்கு அம்பு செய்கிறதுக்காக குச்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். குச்சிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூங்கில் குச்சி இருந்துச்சுன்னா அதையே கூட வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக ரொம்பவே ஈஸியான வழியாக எனக்கு தெரிஞ்சது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தட்டைக்கான பேர் வந்துட்டு எனக்கு சரியாக வந்துட்டு தெரியலங்க. இதில் உள்ள குச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதை பறிச்சுட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இருக்கு காஞ்சி பண குச்சை. இந்த குச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய தோவையெல்லாம் உரிச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன், செம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு குச்சி வந்துட்டு உள்ளேருந்து கிடைக்கும். இது ஆக்சுவலாக எதில் வைப்பாங்க அப்படின்னா, எங்கள் ஊர்லலாம் வான வெடி இருக்கு இல்லையா, கையில் கொளுத்தி வீசணும்ல தீபாவளி டைமில், அந்த வெடிக்கு வந்துட்டு கீழே குச்சி வைப்பாங்களே அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது பேர் தான் சரியாக தெரியல பார்த்தீங்களா,
எவ்வளோ நேராக இருக்குது அப்படின்னு நம்மளே செஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நேராகனா ஒரு குச்சி வந்துட்டு தேவை. அடுத்த ஒரு 10 mm ஒரு 4-inch நீளம் இருக்க மாதிரி ஒரு ரவுண்ட் ராட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ராட் என்ன பண்ணுறேன்னா ட்ரில்லிங் மிஷினில் சக்கில் வந்துட்டு மாட்டிக்கிறேன். இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினை வந்து ஓட விட்டுட்டு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷினை வச்சுட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிறேன். எந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிறேன் அப்படின்ற வந்துட்டு பாருங்க. ஒரு 3-inch நீளத்துக்கு மட்டும் நல்லா வந்துட்டு நைஸாக வர அளவுக்கு வந்துட்டு தேய்ச்சிடுக்கிறேன். இப்போ நைஸாக நம்ம தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ட்ரில்லிங் மிஷினை வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தடிமனான பகுதி வெளியில் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறோம்னா நல்லா கூறாக வர மாதிரி வந்துட்டு தேய்ச்சிடுக்கலாம். இப்போ அடுத்ததான் கட்டிங் வீல் எடுத்துகிட்டு கூறான பகுதியிலேருந்து கொஞ்சம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா மீனுக்குள்ளே போய் மாட்டும்போது மீன் வந்துட்டு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த குச்சை வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஒரு பைப் இருக்குல்ல, அந்த பைப் வழியாக அந்த குச்சை வந்துட்டு உள்ளே விடுறேன். உள்ளே விட்டோம் அப்படின்னா நம்ம கயிறு மாட்டணும் எனக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ தூரம் வரையும் இந்த குச்சை வச்சுக்கிறேன். பைப்புக்கு வெளியில் நம்மளுக்கு எப்படி சொல்கிறது ஒரு 3-inch வெளியில் இருந்தால் போதும். இந்த இடத்தோட நம்ம கட் பண்ணிக்கலாம். குச்சிக்கு வெளியில் வச்சு கட்டதுனா கூட வந்து நம்ம கட்டிக்கலாம். ஆனால் இந்த குச்சியோட சென்டரில் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் அந்த கம்பி வந்துட்டு உள்ளே அழுத்தணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு போயிடும். கொஞ்சம் தூரம் வந்துட்டு உள்ளே அழுத்திட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூலை போட்டு நல்லா டைட்டாக வந்துட்டு சுற்றிக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ளக்ஸ் வீக்கை வந்துட்டு நம்ம விட்டுலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு அம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து அந்த ரீல்லேருந்து வரக்கூடிய இந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு எடுத்து இந்த இரும்பில் வந்துட்டு டாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்துட்டு கட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த அம்பு எடுத்து அந்த பைப்பு முன்னாடி வச்சுருக்கோம்ல, அந்த பைப்பு வழியாக உள்ளார விட்டு எடுத்துட்டு வரேன். இந்த குச்சி கொண்டாந்து என்ன பண்ணுறேன்னா அந்த நைலான் கயிறு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்துட்டு வச்சிடலாம். இந்த ஸ்லிங்ஷாட்டோட லுக்கே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அம்பு எவ்வளோ லாங் போகுது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம்ப்பா. இதை வந்துட்டு எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-30 meter கிட்ட வந்துட்டு போயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பொருளை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஷார்ப்பாக போகுது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்மளோட ரீல் இருக்குல்லையா, அந்த ரீலை சுற்றணும் அப்படின்னா அந்த குச்சி வந்துட்டு நம்ம கைக்கே வந்துடும். அதுக்காக அந்த ரீலை வந்துட்டு வச்சிருக்கோம். இப்போ நான் சின்னதாக ஒரு இலை ஒன்று இருக்குது, அந்த இலையை வந்துட்டு பாயிண்ட் பண்ணி வந்துட்டு அடிக்கிறேன். எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். நினச்சி கூட வந்துட்டு பார்க்க முடியலங்க, அந்த இடத்த தான் நான் குறி வச்சேன். மீன் மாட்டுறதுக்காக ஒரு செதில் ஒன்று வச்சோம் இல்லையா, அதோட யூஸ் என்ன அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ வந்துட்டு உள்ளே போய் பூந்துருச்சு இல்லையா, இழுத்தோம் அப்படின்னா வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதே தான் நம்ம மீனில் அடிக்கும்போது நடக்கும். நம்ம இப்போ நம்மளோட ஸ்லிங்ஷாட்டை வச்சுட்டு மீன் பிடிக்க முடியுதா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். ஈவினிங் டைமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மீன் வந்துட்டு இருக்கும். நம்ம இங்கேருந்தே கொஞ்சம் சத்தம் போடாமல் வந்துட்டு போயிட்டு மீன் அடிக்க முடியுதா அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். நாங்கள் நடந்து போகிற சத்தம் கேட்குங்காட்டியுமே அந்த ஓரத்தில் நிற்கக்கூடிய மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துட்டு போயிடுதுங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் கிடக்குது ஆற்றுல. ஆனால் எங்களால் தான் அந்த இடத்துல வந்து அடிக்க முடியல. ஏதாச்சும் ஒன்றாச்சும் நின்றுடாதா அப்படின்ற பட்சத்தில் தேடிக்கிட்டே போனப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் மட்டும் 7-inch அதே இடத்துலேயே நின்றுச்சு. குத்திட்டு நினைக்கிறேன் மிஸ் ஆகிட்டு வந்து ஐயே ஏன் சி கோலா மீன் வந்து என்னாலே நம்ப முடியல. இருந்தாலும் பாவம் வேற ஐயோ. ஆனால் இந்த மீனே அடிக்குதுன்னா பெரிய மீன் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஆமாம் வந்து அடிக்கவா. ஓ அன்றைக்கி நாள் முழுக்க கஷ்டப்பட்டு எங்கெங்கேயே தேடி பார்த்தோம், ஒரு இடத்துலையுமே மீன் மாட்டல. சரின்ட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போயிருந்தோம். இங்கே வந்துட்டு நிறைய மீன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இங்கேயாச்சும் மீன் கிடைக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். கடைசியாக முத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மீன் வந்துட்டு காமிச்சுட்டான். சரி வழக்கம் போல் தான், மீன் இருக்கும் நம்மளால் அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு வந்துட்டு போனேன். ஆனால் இந்த நேரத்துல எல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கே போயிட்டேங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு மீனாச்சும் அடித்து காமிச்சிடணும், வீடியோவை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு கஷ்டப்படுறேங்க. ஒரு இடத்துல கூட மீன் இல்லை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மீனை எப்படியாச்சும் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக உட்காந்து வந்துட்டு ட்ரை பண்ணேன். அதுவே பாவம் வெயிலில் மங்கி ஓரத்தில் வந்து கிடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு பாவம் மாட்டிடுச்சுங்க. அது மாட்டினப்போ வந்த ஒரு சந்தோஷம் இருக்கே. மொரட்டு சாட்டு குத்தி எடுத்துட்டு மீன் மாட்டலையே மாட்டலையே நினைச்சிட்டு இருந்தான். கடைசியில் மொரட்டு மீன் வந்துட்டு போட்டு தெரியாச்சு. நம்மளோட ஸ்லிங்ஷாட் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிச்சு. இதெல்லாம் வச்சு மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு வந்து நினச்சி வந்துட்டு பார்க்கல. அசால்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்துருச்சு. இந்த சின்ன பசங்க யாரும் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இல்லை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம ஒரு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீன் மட்டும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து இடையே முத்து மற்றும் கலை. அடிச்சுட்டு மாட்டிட்டா இல்லை.